தற்போது இலங்கையில் லெப்டோஸ் வைரசஸ் என்ற நோய் பரவுவதாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. லெப்டோஸ் வைரோசிஸ் என்பது பொதுவாக எலிக்காய்ச்சல் என்று சொல்லப்படுகின்ற நோய். இது இலங்கையில் 1960-70களில் முதலில் இனங்காணப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின் நெடுநாட்களாக இந்நோயின் தாக்கம் குறைவாக இருந்தது. குறிப்பாக இந்நோயானது வயல்களில் வேலை செய்பவர்களுக்கு ஏற்படுகின்றது. இந்த நோய் கிருமி எலிகளில் இருந்து அவற்றின் சிறுநீரகத்தின் மூலம் வயல்களுக்கு செல்லும் பொழுது விவசாயிகளின் உடலில் ஏதாவது சிறு காயங்கள் இருப்பின் அதனூடாக தொற்றலாம். அடுத்ததாக அந்த கொண்டமினேட் பண்ணப்பட்ட அந்த சிறுநீர் சேர்ந்த நீரினை அவர்கள் முகத்தை கழுவும் பொழுதோ அல்ல குடிக்கும் பொழுதோ அந்த மியூக்கஸ் மெம்பிரைனுக்கூடாகவும் இந்நோய் கிருமி பரவலாம். பொதுவாக இது இலங்கையில் கழுத்துறை, இரத்தினபுரி, புத்தளம், சிலாவம், அனுராதபுரம் போன்ற மாவட்டங்களில்தான் அதிகளவாக காணப்பட்டது. ஏனைய பிரதேசங்களில் குறைவாக இருந்தது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தற்பொழுதே இது ஓரளவு இனங்காணப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் ஒருவர் லெப்டோஸ் வைரோசிஸ் நோயினால் இனங்காணப்பட்டு இறந்துள்ளார். சுமார் 30 பேர் சந்தேகத்துக்குரிய லெப்டோஸ் வைரோசிஸ் என்று இந்த வருடம் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலும் சுமார் 6000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. லெப்டோஸ் வைரோஸ் நோயினை இனங்காண்பதற்கு அவர்கள் நோயாளிகளுக்கு இது காய்ச்சல் இருக்கும், தசை நோய் இருக்கும், கண் சிவப்பாக வரும். இவர்களுக்கு சிறுநீரகம் செயலிழக்கலாம், மூளை செயலிழக்கலாம், இதயம் செயலிழக்கலாம். அடுத்ததாக சிறுநீரகம் குறைவாக செல்லும், தசை நோய் அதிகளவு காணப்படும். இந்நோயாளிகள் இனங்காணப்படுவது ஆரம்பத்தில் இனங்காணப்பட்டால் சிகிச்சை அளிப்பதனால் பூர்ண குணமடையலாம். இனங்காணப்படா விடின் அவர்களுக்கு இறப்பு ஏற்படும். இதனை இனங்காண்பதற்குரிய பரிசோதனை கொழும்பில் தான் உள்ளது, எம்ஆர்ஐ. இதுக்கு எடுக்கும் நேரம் 2 கிழமைகள் வரை செல்லும். ஆனால் கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணப்பட்டு சிகிச்சை அளிப்பதால் உயிரிழப்பை தடுக்கலாம். இது தொடர்பான விழிப்பு நோய் வராமல் தடுப்பதற்கான விழிப்பு தான் மிக முக்கியமானது. குறிப்பாக எலிகளின் பெருக்கம் இந்நோய் பரம்பலுக்கு ஒரு காரணமாக அமையும். குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் எலிகளின் பெருக்கத்துக்கு நகரமயமாக்கப்படும் பொழுது, வீடுகள் நெருக்கமாக கட்டுப்படும் பொழுது அங்கு உணவுப் பொருட்களை தீண்டுவதற்கு எலிகள் அதிகம் பெறுகின்றது. அடுத்தது பாம்புகளின் அளவு குறையும் பொழுது எலிகளின் பெருக்கம் கூட. இது குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் அவதானிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த எலிகள் வந்து உணவு பண்டங்களை தீண்டுவதால் நோய்க்கிருமி தொற்றலாம், அதில் பரவலாம், சிறுநீரகங்களை கழிப்பு. அடுத்தது வீடுகளில் உள்ள நீர்த்தாங்கிகளில் எலிகள் இறக்கலாம் அல்லது சிறுநீர் கழிக்கலாம், கிணறுகளில் கழிக்கலாம். இவ்வாறான இடங்களிலிருந்தும் இந்த நோய் பரவலாம். எனவே யாழ்ப்பாணத்தில் மிகவும் அரிதாக இருந்தாலும் எலிகளை கட்டுப்படுத்துவதால் இந்த நோய் பரவலை தடுத்தலாம். அடுத்ததாக இந்நோய் எரும மாடு, நாய் போன்றவற்றிலும் இருந்தும் நோய் தொற்றுகளால் வரலாம். குறிப்பாக அனுராதபுர பகுதியில் இவ்வாறான அவதானிப்புகள் காணப்படுகின்றது. குறிப்பாக அந்த மிருகங்களை வளர்ப்பதற்காக ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு கொண்டு வரும் பொழுது வளர்ப்பு பிராணிகள் மூலமும் அதில் அந்த நெருங்கி பழகுவர்களுக்கும் இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. அடுத்ததாக லெப்டோஸ் வைரோசிஸ் அதிகமுள்ள பகுதிகளிலிருந்து உணவுப் பொருட்களை களஞ்சியமாக வாகனங்களில் கொண்டு வரும்போது அங்கிருந்து இந்த நோய்க்கிருமி உள்ள எலிகள் யாழ்ப்பாணத்துக்கு வரலாம். எனவே இதுகள் தொடர்பான விழிப்பு நமக்கு தேவை. ஏனெனில் டெங்கு நோயும் ஏனையின் பாதை கூட்டம் படும்போது யாழ்ப்பாணத்தில் இல்லை, அல்ல 1-2 தான் வந்தது. பாதை திறந்த பிறகுதான் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோய் வந்தது. அதே போல் லெப்டோஸ் வைரோசிஸும் யாழ்ப்பாணத்தில் பெருகாமல் தடுப்பது மிக முக்கியமானது. குறிப்பாக வயல்களில் வேலை செய்பவர்களுக்கு இந்த நோய் வராமல் இருக்க எலிகளிட கட்டுப்பாடு மிக முக்கியமானது. அடுத்ததாக இலங்கையில் 2004 லெப்டோஸ் வைரோஸ் நோயாளிகள் அதிக அளவு இனங்காணப்பட்டார்கள். சுமார் 8000 பேர் இனங்காணப்பட்டனர். 100,000 பேரில் 300 பேர் இறந்தார்கள்.
அவ்வாறு இனங்காணப்பட்டதுக்கு காரணம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. அதாவது வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும் பொழுது நோய்க்கிருமி உள்ள நீரானது பல இடங்களுக்கு பரவுகின்றது. அந்நோய் நீரினை நாங்கள் அசுத்தமாக முகங்கழுவதற்கு பாய்க்கும் பொழுதோ தொடுகையின் பொழுது குளிக்கும் போதோ அந்த நோய் பரவுகின்றது. குறிப்பாக லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் ஏற்பட்டு இனங்காணப்படாத விடத்து 30% இறப்பினை எதிர்கொள்கின்றார்கள். அடுத்ததாக வைத்தியசாலை செலவும் அதிகமாக உள்ளது. இந்நோய் அறிகுறிகள் வந்து கிருமி தொற்றியதிலிருந்து 5 to 10 கிழமைகளில் ஏற்படும். குறிப்பாக நோய் கிருமி தொற்றி 30 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் ஏற்படும். ஆரம்பத்தில் நோய் அறிகுறிகளாக ஃபேட்டிகன்ஸ் களைப்பு காய்ச்சல் இருக்கும் பொழுது இதுகளை இனங்காணுவது கஷ்டம். ஆனால் இதற்குரிய மருந்துகள் வைத்தியர்களுக்கு தெரியும். டாக்ஸிசைக்ளின் என்ற மருந்து கொடுக்கும் பொழுது பூரணமாக குணமடை. நன்றி.